அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஸ்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் நாம் மொழியை ஆழ்வோம் பகுதியின் தொடர்ச்சியை அறிந்து கொள்வோம் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் மொழியை ஆழ்வோம் பகுதியின் ஏழாவது வினா இணைத்து கூறுவோம் தொடர்புடைய பல சொற்றொடர்களை தனித்தனி அட்டைகளில் எழுதி கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டு மழையில் நனைந்தேன் சட்டை ஈரமானது அனைவரும் வட்டமாக அமர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் ஓர் அட்டையை எடுத்து கொள்ளுங்கள் ஒருவர் எழுந்து கையில் உள்ள அட்டையில் எழுதியுள்ளதை படியுங்கள் அதனோடு தொடர்புடைய சொற்றொடர் எழுதியுள்ள அட்டையை வைத்துள்ளவர் உடனே எழுந்து படிக்க வேண்டும் மற்றவர்கள் இரண்டு சொற்றொடர்களையும் இணைத்து கூற வேண்டும் மழையில் நனைந்தே சட்டை ஈரமானது என்ற சொற்றொடர்களை இணைக்கும்போது மழையில் நனைந்ததால் சட்டை ஈரமானது இவ்வாறாக இணைத்து கூற வேண்டும் ஸ்ட்ரென்ஸ் ஸ்டான்ஸ் இது ஒரு விளையாட்டு அதாவது இரண்டு தொடர்புடைய சொற்றொடர்களை இணைத்து ஒரே சொற்றொடராக கூறுவது என்பது நமக்கு ஒரு விளையாட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரென்ஸ் இந்த விளையாட்டை நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய நண்பர்களுடன் சகோதர சகோதரிகளுடனும் விளையாடலாம் ஸ்டெண்ட்ஸ் நாம் இன்றைய சூழ்நிலையில் வீட்டில் இருந்தவாறே பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஸ்டெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த விளையாட்டை உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் விளையாடலாம் ஸ்டெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை இணைத்து கூறுவோம் என்பது தொடர்புடைய பல சொற்றொடர்களை இணைத்து ஒரே சொற்றொடராக கூறுவதே இணைத்து கூறுவோம் பகுதி ஸ்டெண்ட்ஸ் அதாவது மழையில் நனைந்தேன் சட்டை ஈரமானது மழையில் நனைந்தேன் என்பது ஒரு சொற்றொடர் அதனுடன் தொடர்புடைய மற்றொரு சொற்றொடர் சட்டை ஈரமானது இதை இணைத்து கூறும்போது மழையில் நனைந்ததால் சட்டை ஈரமானது நான் மழையில் நனைஞ்சிட்டேன் அதனால் என்னுடைய சட்டை ஈரமாயிடுச்சு ஓகே வஸ்வெண்ட்ஸ் இரண்டு தனித்தனி தொடர்புடைய சொற்றொடர்களை ஒரே சொற்றொடராக இணைக்கும்போது இவ்வாறாக நாம் கூற இயலும் ஓகே இதுதான் இந்த பகுதியில் நாம் அறிந்து கொண்டது ஓகே வெரி குட் ஸ்வெண்ட்ஸ் அடுத்த வினா தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க ஒன்று என் நண்பனின் பெயர் தேன் அமுதன் உன் நண்பனின் பெயர் என்ன என் நண்பனின் பெயர் தேன் அமுதன் ஓகே ஸ்டன்ஸ் அதாவது விடை கொடுத்துருக்காங்க என் நண்பனின் பெயர் தேன் அமுதன் தேன் அமுதன் என்ற சொல் தடித்த சொல்லாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டன்ஸ் அப்போது நாம் வினா எவ்வாறாக அமைக்க வேண்டும் உன் நண்பனின் பெயர் என்ன இவ்வாறு தான் நான் விமா நாம் வினாவை அமைக்க வேண்டும் ஸ்டன்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரான்ஸ் அடுத்தாக இரண்டாவது பாட்டி எனக்கு கதை கூறுவார் பாட்டி உனக்கு என்ன கூறுவார் பாட்டி எனக்கு கதை கூறுவார் ஓகே ஸ்டன்ஸ் அடுத்தாக மூன்றாவது தினமும் மாலையில் விளையாடுவேன் தினமும் எப்போது விளையாடுவாய் தினமும் மாலையில் விளையாடுவேன் நான்கு எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும் உனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டியது எனக்கு மட்டை பந்து விளையாட மிகவும் பிடிக்கும் ஓகே ஐந்தாவது உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன் உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய் உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன் ஓகே ஸ்டான்ஸ் வெரி குட் ஸ்டான்ஸ் அடுத்ததாக பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு நாள் மாலை முத்துவின் வீட்டிற்கு அவனுடைய நண்பர்களான கென்னடியும் அன்வரும் விளையாட வந்தனர் பிறந்து சில நாள்களே ஆன நான்கு நாய்க்குட்டிகளை தோட்டத்தில் கண்டனர் நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர் இருவரும் ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டனர் முத்து அவர்களிடம் நண்பர்களே பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டா நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம் சிந்தித்து பாருங்கள் என்று கூறினாள் நண்பர்கள் அமைதியாக நாய்க்குட்டிகளை கீழே இழக்கிவிட்டனர் நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியோடு தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர் விடைத்தருக முதலாவது முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன முத்துவின் தோட்டத்தில் நான்கு நாய்க்குட்டிகள் இருந்தன மீண்டும் ஒரு முறை முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன முத்துவின் தோட்டத்தில் நான்கு நாய்க்குட்டிகள் இருந்தன வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் சரியான விடையை கண்டுபிடித்து விட்டீர்கள் அடுத்ததாக இரண்டாவது வினா நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர் நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு விளையாட வந்தனர் மீண்டும் ஒருமுறை ஸ்வெண்ட்ஸ் நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர் நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு விளையாட வந்தனர் வெரி குட் ஸ்வெண்ட்ஸ் அடுத்ததாக மூன்றாவது வினா கென்னடியும் அன்வரும் என்ன செய்ய விரும்பினர் கென்னடியும் அன்வரும் ஆளுக்கொரு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு வீட்டிற்கு எடுத்து செல்ல விரும்பினர் மீண்டும் ஒரு கென்னடியும் அன்வரும் என்ன செய்ய விரும்பினர் கென்னடியும் அன்வரும் ஆளுக்கொரு நாய்க்குட்டியை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு செல்ல விரும்பினர் விநாயகன் நான்கு நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன நண்பர்களே பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம் நம்மை நம் பெற்றோரிடமிருந்து பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம் சிந்தித்து பாருங்கள் என்ற அறிவுரையை முத்து கூறினான் மீண்டும் ஒரு ரெசுரன்ஸ் நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன நண்பர்களே பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டா நம்மை நம் பெற்றோரிடமிருந்து பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம் சிந்தித்து பாருங்கள் என்ற அறிவுரையை முத்து கூறினான் விநாயகன் ஐந்து நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றனரா ஏன் இல்லை நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து செல்லவில்லை ஏனெனில் முத்துவின் அறிவுரை அவர்களின் மனதை மாற்றிவிட்டது மீண்டும் ஒரு முறை ஸ்ரூஸ் நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றனரா ஏன் இல்லை நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து செல்லவில்லை ஏனெனில் முத்துவின் அறிவுரை அவர்களின் மனதை மாற்றிவிட்டது ஸ்ரூடெண்ட்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மொழியோடு விளையாடு ஓகே ஸ்ரூஸ் வாங்க நம்ம நம் மொழியோடு விளையாடுவோம் முதலாவதாக கண்டுபிடித்து எழுதுக நம் கண்டுபிடித்து எழுதலாமா ஸ்ட்ரெண்ட்ஸ் எதை கண்டுபிடித்து எழுதணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக நமக்கு ஆறு வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதலாவதாக மணமிக்க மலர் டேஷ் இப்போது நம்ம மனமிக்க மலர் எது என்று இங்கே கண்டுபிடித்து எழுத வேண்டும் ஸ்ட்ரெண்ட்ஸ் இரண்டாவது சிலந்திக்கு எத்தனை கால்கள் டேஷ் மூன்றாவது பந்தை அடிக்க உதவுவது டேஷ் நான்கு பசுவின் உணவு டேஷ் ஐந்து மீன் பிடிக்க உதவும் டேஷ் ஒரு தின்பண்டம் டேஷ் ஓகே ஸ்டெண்ட்ஸ் இந்த வினாக்களுக்கு கீழே நமக்கு ஆறு வரிசையில் ஆறு என முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு முதல் வினாவிற்கான விடையை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க மிக்க மலர் எது ஸ்டெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மல்லிகை மல்லிகை மிக்க மலர் பாருங்கள் மூன்றாவது வரிசையிலிருந்து ஆறாவது வரிசை வரைக்கும் அந்த எழுத்துக்களை இருக்காங்க சரி தானே ஸ்டெண்ட்ஸ் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க வெரி குட் ஸ்டெண்ட்ஸ் அடுத்த வினாவுக்கு நம்ம விடை கண்டுபிடிக்கலாமா சிலந்திக்கு எத்தனை கால்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும் சிலந்திக்கு எத்தனை கால்கள் எட்டு கால்கள் இந்த எட்டு என்ற எழுத்தை நாம் எங்கே கண்டுபிடிக்கலாம் இரண்டாவது வரிசையில் பாருங்கள் ஏ எட்டு எட்டு விடை கண்டுபிடித்து விட்டோமா எஸ் வெரி குட் ஸ்டான்ஸ் பந்தை அடிக்க உதவுவது பந்தை அடிக்க உதவுவது எது ஆமாம் நம்ம பேட் வச்சு தான் பந்து அடிப்போம் இல்லையா அப்போ பேட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் மட்டை மா இட்டை மட்டை அதுதான் பந்தை அடிக்க உதவக்கூடியது அடுத்ததாக பசுவின் உணவு பசுவின் உணவு எங்கே இருக்கிறது பாருங்கள் பு இல் புல் ஆறாவது வரிசையில் பாருங்கள் பூ இல் புல் கொடுத்துருக்காங்களா எஸ் வெரி குட் ஸ்டென்ஸ் அடுத்ததாக மீன் பிடிக்க உதவும் மீன் பிடிக்க உதவுவது எது ஸ்டன்ஸ் எஸ் வலை தான் மீன் பிடிப்பாங்க இல்லையா ஐந்தாவது வரிசையில் பாருங்கள் மல்லிகை மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்கு அடுத்ததாக இல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாவும் இல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லையும் சேர்த்தோம்னா வலை கிடச்சிடும் சரிதானே ஸ்டென்ஸ் மீன் பிடிக்க உதவும் வலை அடுத்ததாக ஒரு தின்பண்டம் ஒரு தின்பண்டம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் பார்க்கும்போது அதில் நமக்கு ஒரு தின்பண்ட வகை கிடைத்திருக்கிறது ஸ்ட்ரெண்ட்ஸ் அதுதான் அப்பம் பாருங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வரிசையில் இம்மு இப் ஆ கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம வளம் இட் வளம் இருந்து இடமாக எடுத்துகிட்டு போகும்போது ஆ இப் இம் நான்காவது வரிசையிலேருந்து முதல் வரிசைக்கு வரும்போது நமக்கு அப்பம் என்ற தின்பண்ட வகை கிடைக்கிறது ஸ்டெண்ட்ஸ் நாம் கண்டுபிடித்து கரெக்டாக எழுதிட்டோம் இல்லையா ஸ்டான்ஸ் ஒரு முறை பார்த்துடலாம் நம்ம என்னெல்லாம் விடை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு முதலாவதாக மனமிக்க மலர் மல்லிகை சிலந்திக்கு எத்தனை கால்கள் எட்டு பந்தை அடிக்க உதவுவது மட்டை பசுவின் உணவு புல் மீன் பிடிக்க உதவும் வலை ஒரு தின்பண்டம் அப்பம் ஓகே ஸ்டான்ஸ் வெரி குட் ஸ்டான்ஸ் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த வினாவுக்கு போகலாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக ஸ்டெண்ட்ஸ் நமக்கு இங்கே பத்து ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதற்குரிய தமிழ் சொற்களை நம்ம இப்போ எழுதலாம் வாங்க முதலாவதாக சி ஷோர் சி ஷோர்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் எஸ் கடற்கரை மார்னிங் காலை ஃபீல்டு வயல் மேங்கோ ட்ரீ மாமரம் சைக்ளோன் புயல் நேச்சுர் இயற்கை பல் முத்து ஃபாம விவசாயி ப்ராஜெக்ட் திட்டம் சர்க்கஸ் வேடிக்கை விளையாட்டுக்கான வட்டரங்கு மீண்டும் ஒரு ஸ்டான்ஸ் சீஷோர் கடற்கரை மார்னிங் காலை ஃபீல்டு வயல் ட்ரீ மாமரம் சைக்ளோன் புயல் நேச்சர் இயற்கை பேர் முத்து ஃபார்ம விவசாயி ப்ராஜெக்ட் திட்டம் சர்க்கஸ் வேடிக்கை விளையாட்டுக்கான வட்டரங்கு ஓகே அடுத்ததாக மூன்றாவது வினா கலங்கரை விளக்கம் இச்சொலில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக இதை நம்ம முதல் யூனிட்லிருந்தே இந்த மெத்தட்ல நம்ம புதிய சொற்களை உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா ஸ்டான்ஸ் எஸ் நமக்கு எடுத்துக்காட்டாக கலங்கரை விளக்கத்தை பிரித்து களம் என்னும் ஒரு சொல்லை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நாம் கண்டுபிடித்திருக்கோம் பாருங்கள் ஸ்டெண்ட்ஸ் களம் முதலாவது இரண்டாவது விளக்கம் மூன்று கரை நான்கு கவி ஸ்டெண்ட்ஸ் மிஸ் உங்களுக்காக மூன்று புதிய சொற்களை கண்டுபிடித்திருக்கேன் மேலும் நீங்கள் புதிய சொற்களை கண்டறிந்து நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் ஸ்டெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்டெண்ட்ஸ் அடுத்ததாக விநாயன் நான்கு ஒரு கதையின் முதல் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொடர் கூறி கதையை நிறைவு செய்க ஸ்ரெண்ட்ஸ் இங்கே நமக்கு கதையின் ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க நாம் அடுத்த தொடரை அதை தொடர்ந்து வரும்படியாக எழுதி அக்கதையை நிறைவு செய்ய வேண்டும் ஸ்ரெண்ட்ஸ் வாங்க கதை தொடர் ஒன்றுக்கு செல்வோம் கதை தொடர் ஒன்று அன்று காட்டு அரசன் சிங்கத்திற்கு பிறந்த நாள் ஸ்ரெண்ட்ஸ் மெஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை மட்டும் நாம் பயன்படுத்தாமல் நீங்களும் உங் உங்களுக்கு தெரிந்த வாக்கியத்தை பயன்படுத்தியும் கதை தொடர நிறைவு செய்யலாம் ஸ்டெண்ட்ஸ் இதை எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸ்டெண்ட்ஸ் வாங்க இதை நிறைவு செய்வோம் காட்டு விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி வாழ்த்துக்கள் கூறின மீண்டும் ஒரு முறை ஸ்ட்ரெண்ட்ஸ் கதை தொடர் ஒன்று அன்று காட்டு அரசன் சிங்கத்திற்கு பிறந்த நாள் காட்டு விலங்குகள் அனைத்தும் கூடி வாழ்த்துக்கள் கூறின ஓகே ஸ்ரான்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக கதை தொடர் இரண்டு இன்சுவை பள்ளி செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டெடுத்தாள் அருகில் இருந்த காவல் நிலையத்தில் பனைப்பை பணப்பையை ஒப்படைத்தால் அவளை காவலர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் மீண்டும் ஒரு முறை ஸ்ரெண்ட்ஸ் முதலில் இருக்கக்கூடிய தொடர் நம்முடைய புத்தகத்தில் கொடுத்திரு கொடுத்திருப்பது அடுத்த தொடர் உங்கள் ஆசிரியை நிறைவு செய்திருப்பது ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க கதை தொடர் நிறைவு செய்வோம் கதை தொடர் இரண்டு இன்சுவை பள்ளி செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டெடுத்தாள் அருகில் இருந்த காவல் நிலையத்தில் பணப்பையை ஒப்படைத்தாள் அவளை காவலர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் கதை தொடர் மூன்று கவியரசன் நாய் பூனை போன்ற விலங்குகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைவான் ஆனால் அவனது பெற்றோர் அவனை கண்டித்து வைத்தனர் மீண்டும் ஒரு முறைஸ் கதை தொடர் மூன்று கவியரசன் நாய் பூனை போன்ற விலங்குகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைவான் ஆனால் அவனது பெற்றோர் அவனை கண்டித்து வைத்தனர் கதை தொடர் நான்கு நரி ஒன்று கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த மான்களை கண்டது நரியை கண்ட மான்கள் அலறி அடித்து காட்டிற்குள் ஓடி மறைந்தன மீண்டும் கதை தொடர் நான்கு நரி ஒன்று கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த மான்களை கண்டது நரியை கண்ட மான்கள் அலறி அடித்து காட்டிற்குள் ஓடி மறைந்தன அடுத்ததாக விநாயகன் ஐந்து கடல் வளங்களை கண்டுபிடிப்போம் ஸ்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே அட்டவணையில் எழுத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து வரிசையில் அதில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் கடல் வளங்களை கண்டுபிடிப்போம் உதாரணமாக நமக்கு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் சிப்பி சிப்பி என்று எழுதி அதை வட்டமிட்டு காட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் ஸ்ட்ரெண்ட்ஸ் எஸ் அதுபோல் நாம் மீதம் இருக்கக்கூடிய கடல் வளங்களை கண்டுபிடித்து எழுத வேண்டும் ஓகே ஸ்டெண்ட்ஸ் மிஸ் எழுதியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இரண்டாவதாக சங்கு மூன்றாவது மீன் நான்கு பவளம் ஐந்து முத்து ஆறு ஆமை ஸ்ரெண்ட்ஸ் நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் ஐந்து முதலாவதாக நமக்கு எடுத்துக்காட்டு சிப்பி என்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரெண்ட்ஸ் ஓகே மீதம் இருப்பதை நாம் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஸ்ட்ரெண்ட்ஸ் சங்கு என்பது கடைசி வரிசையிலும் அடுத்ததாக மீன் இரண்டாவது வரிசையிலும் அடுத்ததாக பவளம் முதல் வரிசையிலேயே பாவலயம் என்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஐந்து முத்து மூன்றாவது வரிசையில் மேலிருந்து கீழாக முத்து அடுத்ததாக ஆறு ஆமை ஆமை என்பது நான்காவது வரிசையில் மேலிருந்து ஆமை ஆமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா ஸ்ட்ரெண்ட்ஸ் ஆம் நம்முடைய கடல் வளங்கள் சிப்பி சங்கு மீன் பவளம் முத்து ஆமை வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஆறாவது வினா சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக ஸ்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் ஒரே ஓசையுடைய சொற்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த எழுத்துக்களை நமக்கு வேறுபாடு நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் முதலாவது வினாவில் பார்ப்போம் வாங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு டேஷ் வளர்ப்போம் மரம் மரம் ஒன்று வந்து வல்லின ரா மற்றொன்று ரா ஸ்டான்ஸ் நம்ம எல்லாருக்குமே வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா ஸ்டான்ஸ் எஸ் ஸோ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இரண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மரம் சரிதானே ஸ்டான்ஸ் எஸ் அடுத்தாக இரண்டாவது வினா உயிர் கொடுப்பான் டேஷ் தோழன் தோழன் ஸ்டன்ஸ் தோழன் என்பது சரியான விடையா தோழன் என்பது சரியான விடையா ஸ்டன்ஸ் எஸ் நம்ம இந்த இடத்துல ழா என்ற எழுத்தை தான் பயன்படுத்த வேண்டும் உயிர் கொடுப்பான் தோழன் முதலாவது ஆப்ஷன் அடுத்ததாக நேர்மை எப்போதும் டேஷ் தரும் நன்மை நன்மை மூன்று சுழியின் முதலாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் நன்மை இரண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் இரண்டு சுழி இன் ஸோ ஸ்ராஸ் நம்ம இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இரண்டு சுழியின் இருக்கக்கூடிய நன்மை அதுவே இங்கே சரியாக பொருதக்கூடிய சொல் நேர்மை எப்போதும் நன்மை தரும் அடுத்து நான்கு கொடுத்து டேஷ் இன்பம் மகிழ்வது மகிழ்வது ஸ்டான்ஸ் நமக்கு வேரியேஷன் என்ன எழுத்து வந்திருக்கு பாருங்கள் எஸ் வெரி குட் இல் 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 நம்ம எந்த சொல்லை எந்த வார்த்தையை எடுத்து நம்ம இங்கே எழுத வேண்டும் ஸ்ரெண்ட்ஸ் எஸ் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகிழ்வது அதாவது நம்ம ஒருத்தர் கொடுக்குறோன்னா அது நமக்கு இன்பத்தை தரும் அப்போ மகிழ்ச்சி மகிழ்வது முதலாவது ஆப்ஷன் தான் சரியான விடை வருக அடுத்ததாக ஐந்து டேஷ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் குழந்தை குழந்தை உங்களுக்கு வேரியேஷன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம கடந்த இரண்டு வினாக்களிலும் இதே வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸ்டான்ஸ் எஸ் ழா இல்லையா குழந்தை குழந்தை ஸோ சரியான சொல் குழந்தை ழா என்ற எழுத்து வந்திருக்கக்கூடிய அந்த முதலாவது ஆப்ஷனே குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் சரியானது ஸ்டெண்ட்ஸ் ஒன்ஸ் அகேன் நாம் வாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் உயிர் கொடுப்பான் தோழன் நேர்மை எப்போதும் நன்மை தரும் கொடுத்து மகிழ்வது இன்பம் குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் ஓகே ஷான்ஸ் வெரி குட் ஷான்ஸ் ஏழு பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா எடுத்துக்காட்டு மழை மலை மழை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மலை உயர்ந்து நிற்பது மலை கரி 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 விறகு எரித்தால் கரி கரி சமையலுக்கு உதவுவது காய்கறி தவளை 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 தன் வாயால் கெடுவது தவளை தவளை தண்ணீர் சேமித்து வைப்பது வலை வழி வலி வழி வழிமேல் வலி தைலம் ஒரு வலி நிவாரணி அறை 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 ஒன்று பாதி அறை அறை வீட்டில் இருப்பது அறை மனம் 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 ஒரு குரங்கு மனம் மலரில் இருந்து வருவது மனம் ஓகே சான்ஸ் வெரி குட் ஷான்ஸ் ஷான்ஸ் அடுத்ததாக அறிந்து கொள்வோம் பகுதி அறிந்து கொள்வோம் பகுதியில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் புனரி ஆழி சாகரம் சமுத்திரம் பௌவம் வேலை முன்னீர் நீராழி பெருநீர் ஸ்வான்ஸ் இவை அனைத்துமே கடலை குறிக்கும் சொற்களை ஸ்டான்ஸ் அதாவது இதில் எந்த சொல்லை நாம் பயன்படுத்தினாலும் அச்சொல் உணர்த்துவது கடலை மட்டுமே ஓகே ஸ்டான்ஸ் வெரி குட் ஸ்டான்ஸ் நாம் இன்றைக்கு கடலை பற்றிய ஒன்பது பெயர்களை அறிந்து கொண்டோம் அடுத்ததாக நிற்க அதற்கு தக ஸ்டான்ஸ் நம்முடைய திருவள்ளுவருக்குரிய திருக்குறள் நம் அனைவருக்குமே தெரியும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இதனுடைய பொருளும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா ஸ்ட்ரெண்ட்ஸ் ஆம் அதாவது இப்பாடத்தில் நாம் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட விஷயங்களை செய்திகளை நாம் நம்முடைய வாழ்வில் பயன்படுத்துவது தான் நிற்க அதற்கு தக பகுதி ஸ்ரெண்ட்ஸ் நம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் என்னால் இயன்றவரை இயற்கையை காப்பேன் அதாவது இயற்கைக்கு மாசுபாடு ஏற்படுத்தாமல் இயற்கையை பாதுகாப்பேன் என்பதுதான் நாம் இந்த இடத்தில் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஸ்டன்ஸ் அதாவது பிளாஸ்டிக்குடைய பயன்பாடை குறைத்தல் புகையின் புகையை வந்து அதிக அளவில் காற்றில் கலவாதவாறு பார்த்து கொள்ளுதல் ஓகே ஸ்டன்ஸ் இது போன்ற பல வீ பல செய்திகளை பல விஷயங்களை நாம் செய்து நம்முடைய இயற்கையை நாம் காப்பேன் என்று உறுதி அளிக்க வேண்டும் இங்கே அடுத்ததாக எனது வாழ்நாளில் ஒரு மரக்கன்றையாவது நட்டு வளர்ப்பேன் ஸ்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நாம் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அதாவது உயிர்வழி என அழைக்கப்படும் ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கக்கூடியது மரங்கள் தான் ஸ்ட்ரெண்ட்ஸ் அந்த மரங்கள் காற்றை மட்டுமல்ல நம்முடைய இயற்கையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு மரக்கன்றியாவது நட்டு பாதுகாத்து வளர்க்க வேண்டும் நடுவதோடு மட்டும் விட்டு விடாமல் ஆ நான் மரக்கன்று நட்டுட்டேன் மிஸ்ஸு நட சொன்னாங்க நான் நட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படின்லாம் இல்லாமல் அந்த மரக்கன்று பெரிய மரமாக வளரும் வரை அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் ஸ்டெண்ட்ஸ் ஓகே நீங்கள் வளர்ப்பீங்கன்னு மிஸ் நம்புகிறேன் ஸ்டெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பேன் ரொம்ப முக்கியமானது இல்லையா ஸ்டான்ஸ் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நோய்களிலிருந்து நாம் விலகி இருப்போம் எந்த நோய் கிருமிகளும் நம்மை தொற்றாது நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஓகே ஸ்டான்ஸ் ஆகவே உங்களுடைய சுற்றுப்புறத்தை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது ஸ்டன்ஸ் ஓகே வெரி குட் ஸ்டான்ஸ் அடுத்ததாக நமக்கு கொடுத்துருப்பது செயல் திட்டம் ஸ்வெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் செய்யலாமா வாங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கடல் படம் வரைந்து கடலின் பயன்களை பட்டியலிட்டு வருக ஸ்வன்ஸ் செயல் திட்டம் நாம் பள்ளியில் மிஸ் கொடுப்பாங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி மிஸ் கிட்டே கொண்டு போய் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா ஸ்ரெண்ட்ஸ் எஸ் இப்போது மிஸ் உங்களை வீட்லேயே ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறேன் ஸ்வெண்ட்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சு உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே சப்மிட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸை அவங்களுடைய பாராட்டுகளை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் நீங்கள் கடலுடைய படம் அழகாக வரைந்து அதற்கு வண்ணம் விட்டு இந்த கடல்லிருந்து நமக்கு இவையெல்லாம் கிடைக்கிறது இத்தகைய வளங்கள் நம்முடைய கடலில் இருக்கிறது என்பது என்பதை அந்த வரைபடத்தில் அருகிலேயே எழுதி பட்டியலிட வேண்டும் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ட்ரெண்ட்ஸ் அடுத்த செயல் திட்டம் உமது பள்ளியில் மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதை செயல்திட்டமாக மேற்கொள்க புகைப்படத்துடன் எழுதி வழங்குக அதாவது ஸ்டெண்ட்ஸ் ஸ்கூலில் நீங்கள் மரக்கன்று நட்டு வளர்ப்பதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மிஸ் கிட்ட சப்மிட் பண்ணுங்க மரம் வளர்ப்பதால் வளர்ப்பதனுடைய பயன்களையும் அதில் இணைத்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை அந்த ஒப்படைத்தல நாம் பள்ளி துவங்கிய பிறகு செய்யலாம் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகே மூன்றாவது செயல் திட்டம் பழமொழிகள் புதிர்கள் விடுகதைகள் தொகுப்பு தயார் செய்க செய்க்ஸ் ஏற்கனவே நம்ம பாடம் பழமொழிகள் பாடம் பார்க்கும்போதும் நம்ம கொடுத்துருப்போம் தொகுப்புகள் தயார் செய்வது பற்றி ஸ்வன்ஸ் அந்த தொகுப்புகளையும் இதனுடன் இணைத்து நீங்கள் தயார் செய்து வையுங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்டெண்ட்ஸ் இதுவரை நாம் அறிந்து கொள்ளோம் நிற்காதற்கு தக செயல் திட்டம் இவற்றை தெளிவாக அறிந்து கொண்டோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல் திட்டங்களை நீங்கள் வீட்டில் தவறாமல் செய்ய வேண்டும் ஸ்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ராஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அகர முதலி ஸ்ராஸ் இதுவரை நாம் பார்த்த முதலாம் இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று ஆகிய மூன்று பகுதிகளில் புதிய சொற்களுக்கு பொருளை நாம் புத்தகத்தில் கடைசி பக்கத்திற்கு முன் பக்கத்தில் நமக்கு கொடுப்பது வழக்கம் முதலி என்னும் தலைப்பின் வாயிலாக அதை நாம் இப்போது அறிந்து கொள்ளும் ஸ்ரெண்ட்ஸ் பக்க எண் அறுபத்தி ஒன்பது முதலாவது அம்மி அரைக்கும் கல் அழுப்பு கலைப்பு ஆல் ஆலமரம் இலகிய இரக்கமுள்ள இம்மை இப்பிறப்பு இன்னல் துன்பம் எஞ்சி இருந்த மீதி இருந்த கலகம் சண்டை கலர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம் கழை கரும்பு குயவர் மண்பாண்டம் செய்பவர் குளிரில குளிர்ச்சியான சாதம் சோறு செருக்கு தலைகணம் நனி பசு மிகுதியாக பால் தரும் பசு நெசவாளர் துணி நெய்பவர் பஞ்சம் வறட்சி பாண்டம் பாத்திரம் புறவி குதிரை மகரம் மீன் முற்றல் முற்றிய காய் விவாதம் சொற்பொர் ஓகே ஸ்வெண்ட்ஸ் ஸ்வன்ஸ் அகர முதலில் புதிய சொற்களுக்கான பொருளை நாம் அறிந்து கொண்டோம் இல்லையா ஸ்ரெண்ட்ஸ் எஸ் வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரென்ஸ் நாம் இதுவரை ஐந்தாம் வகுப்பு முதலாம் பருவம் இயல் ஒன்றில் எல் ஒன்று எல் இரண்டு இயல் மூன்று ஆகிய மூன்று பகுதிகளை நிறைவு செய்துள்ளோம் ஸ்டான்ஸ் நம்முடைய முதலாம் பருவம் புத்தகம் இங்கே நிறைவடைகிறது ஸ்டெண்ட்ஸ் ஸ்டெண்ட்ஸ் நம்முடைய வீடியோஸை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வினா விடை பகுதியில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு பயன்படுத்துங்க ஸ்டெண்ட்ஸ் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்டெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுங்க அது போலவே உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய வீடியோஸை ஷேர் செய்யுங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் அது பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களும் மிகுந்த பயன் பெறுவர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களையும் நம்முடைய வீடியோக்கு லைக் கொடுக்க சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் நம்முடைய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிரும் ஸ்டெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டேர்ம் ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் லியாஸ் எஸ் வெரி குட் ஸ்டெண்ட்ஸ் நீங்கள் அனைவருமே பயன்பெற வேண்டும் என்பதே நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமியின் மிகவும் விருப்பமானது ஓகே ஸ்டான்ஸ் வெரி குட் நன்றி வணக்கம்